உங்க லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லுங்க. என் லவ் ஸ்டோரி பத்தியா? என் லவ் ஸ்டோரி வந்து ஒரு மானங்கெட்ட லவ் ஸ்டோரி, அதை பத்தி பேசவே வேணாம். நானும் ஒரு மானங்கெட்டவன் தான், சிங்கிளா தான். மானங்கெட்டதுனால தான் இப்படி உட்காந்து. சிங்கிளா இருக்கிறது எவ்வளோ ஜாலியான விஷயம் தெரியும். கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, நமக்கு வந்து கடுப்பு கிடையாது, நச்சரிக்க மாட்டாங்க, ஜாலியா இருக்கலாம், எவ கூட வேணா போகலாம், எங்க வேணா போகலாம், என்ன வேணா பண்ணலாம். நம்மள ஒருத்தரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. கமிட் ஆனா கடுப்பாயே சாகணும். சினிமாவில் இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சினிமாவை நோக்கியா இல்லை வந்து அந்த ஹார்ட்னு சொன்னீங்களா அது அந்த மாதிரி ஆகணும்? மாடலிங் ஃபீல்டை நோக்கி, சினிமாவை நோக்கி என் பயணம் இல்லை. மாடலிங்னா அது அதை அதனால என்ன யூஸ், அது வருமானம், அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு உண்மையாகவே அதை பற்றி தெரியாது. மாடலிங் அப்படின்றது வந்து இப்போது ஆக்டிங் வேறு மாதிரி இருக்கும். நம்ம டிவியில் பார்க்குறோம்ல, ஆட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஃபேஸ் வேணும். ஏன்னா எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் வந்து தான் ஃபேஸை வச்சு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. லைக் அவங்களுக்கு ஒரு மாடல் வேணும், கைண்ட் ஆஃப் நகையாக இருக்கட்டும் இல்லை என்ன பொருள் நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேஸ் வேணும். ஸோ அந்த ஃபேஸாக இருக்கிறது தான் மாடல். என்ன இது வரைக்கும் நீங்கள் சினிமாவை நோக்கி போனது இல்லைங்களா? ஸ்டார்டிங் போனேன், இப்போ போகலை. ஏன், எதனால வந்து சினிமாவை வந்து? அது என்னோட துறை இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு வந்துடுச்சு, அதனால அதில் போகலை. சினிமாவில் போன அனுபவங்கள் இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அதில் எப்படி வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது, எப்படி மைனஸாக அமைஞ்சது, என்ன நடந்தது, நடந்தது என்ன? நான் தான் சொன்ன சினிமாவை பற்றின புரிதல் எனக்கு இல்லை. அது உள்ளே போகிறப்போ நானும் ஆக்ட்ரஸ் ஆகணும், பெரிய ஆக்ட்ரஸ் ஆகலாம் அப்படின்னு போனது தான். பட் அது உள்ளே போனப்போ அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். ஸோ அதான் கொஞ்சம் சொல்லுங்களேன். கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, பத்து இப்போ ஒரு சின்ன கேமரா மாதிரி என்னால் நடிக்க முடியுது, பட் ஒரு பெரிய கேமரா மாதிரி என்னால் நடிக்க முடியல. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் என்கிட்ட இல்லை, அதுக்கான பொறுமை என்கிட்ட இல்லை, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் என்கிட்ட இல்லை. ஸோ அப்படி இருக்குன்றப்போ நான் போய் அவன் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது, அதனால அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அண்ட் செகண்ட் ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ். எங்கே போனாலும் வாய்ப்பு தரும், பட் வாய்ப்புக்கான ஒரு விலை கூலியா நீங்க எனக்கு இதை தாங்கன்னு கேட்டாங்க. என்ன கேட்குறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இப்பெல்லாம் சொல்லாமா? சொல்லிடுங்க. கூட படுக்க கூப்பிடுறாங்க. துணைக்கா? இல்லை. சொல்லுங்க, ஏன் சிரிக்கிறீங்க? துணைக்கெல்லாம் கூப்பிடலங்க, உங்களுக்கு தெரியாது அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் என்னன்னு. என்னதுங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னா? நித்யானந்த சாமி கிட்டயோ இல்ல அது அதுக்கான இது மட்டும் சொல்லுங்களேன் எனக்கு சரியா. அதான் சொன்ன நீ படுக்கிறது, படுக்கிறதுல நீங்க போய் கேளுங்க. சரி விடுங்க, அது என்னமோ ஒண்ணு போச்சு, அது ஒரு கெட்ட கனவா நடந்து நினைச்சு மறந்துடலாம். கெட்ட கனவா? அது நல்ல கனவுங்க, நிறைய பேருக்கு அது நல்ல கனவு. நல்ல கனவா? ஆமா. சரி, அப்படி என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்களேன். கொஞ்சம் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதுதானே இவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண, என்ன நடந்ததுன்னா சரி அதை விடுங்க. சினிமா இப்போ உங்களுக்கு வேணாம், சினிமாவில் நீங்கள் நடிக்க மாட்டீங்க. சினிமாவில் நாளைக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து இந்த பொண்ணு வந்து நடித்தா கரெக்டாக இருக்கணும் ஒரு ஐடியா பண்ணாக்கா நீங்கள் நடிக்க மாட்டீங்களா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. இப்போ தானே சினிமா வேணான்னு சொன்னீங்க. அதை பற்றின புரிதல் இல்லை, அதனால வெளியே வந்துட்டேன்னு சொன்னேன். அப்புறம் புரிதல் இல்லாத நீங்கள் என்ன அங்கே போய் நடிக்க போகிறீங்க? கற்றுட்டு போய் நடிப்பேன், புரிய வச்சாங்கன்னா புரிய வச்சு நடிப்பேன். புரிய வச்சு எடுக்கிறது, அது என்ன டியூஷன் எடுக்கிறாங்க புரிய வச்சு நடிக்க? நீங்கள் ஒரு நடிப்புனா வந்து நீங்களா நடித்து ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து உள்ளுக்குள்ளே வாங்கி அது ஒரு இதுங்க கலை. அதான் அந்த கலையை தான் கலை வந்து கற்றுக்க தான் செய்ய முடியும். யாரும் பிறக்கிறப்பவே ஆர்டிஸ்டாக பிறக்க மாட்டாங்களே. நீங்கள் என்ன பிறக்கிறப்பவே ஆங்கராக? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஒரு டேரக்டர் ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு நடிக்க வராதுங்க அப்படின்னு தானே சொல்லணும். அதுதான் நானும் சொன்னேன். எப்போ சொன்னீங்க? எனக்கு நடிக்கிறதுக்கு வரலை, அதனால தான் நான் வெளியே. வாய்ப்பு வந்தாக்க நீங்கள் அப்போல்ல அதில் ஃபோனில் அதானே சொல்லணும். ஒரு டேரக்டர் ஃபோன் பண்ணால்
எனக்கு நடிக்க வராதுன்னு தானே சொல்லணும். எனக்கு யாரும் டைரக்டர் போனே பண்ணலையே, அப்புறம் எப்படி நான் சொல்ல? பண்ணால் நடிக்கலாம். நகை போடணும்னா ஃபுல்லா போத்திட்டு இருக்கணும், அதனால அது கூப்பிடல. அது வந்து அவன் ஃபாரின் பிராண்டு, அவனுக்கு வந்து வெள்ளையா இருக்கணும், அவன் அப்பதான் கூப்பிடுவான். நம்மள மாதிரி டஸ்கி டோன்லாம் கூப்பிட மாட்டான். நம்மள மாதிரி நீ என்ன கேக்குறீங்க? நீங்களும் என் கலர்ல தானே இருக்கீங்க, நீங்க மட்டும் என்ன அப்படியே குஷ்பு கலர்லயும் இல்ல? கருப்பு நான் சிவப்புங்க. ஓ, நீங்க சிவப்பா? பாத்துக்கோங்க நேர்களே, அவர் சிவப்பா. சரி, உங்களுடைய லவ் ஸ்டோரிய பத்தி தெரிஞ்சிக்கலாமா? நீங்க சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள். சிங்கிளா? உண்மையா சொல்றீங்க? உண்மையா தாங்க சொல்றேன். நானும் சிங்கிள் தாங்க. ஓ, நீங்களும் சிங்கிளா? உங்க லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லுங்க. என் லவ் ஸ்டோரி பத்தியா? என் லவ் ஸ்டோரி வந்து ஒரு மானங்கெட்ட லவ் ஸ்டோரி, அத பத்தி பேசவே வேணாம்ன்றேன். நானும் ஒரு மானங்கெட்டவன் தான், சிங்கிளா தான் இருக்கேன். ஓ, மானங்கெட்டதனால தான் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க. சிங்கிளா இருக்கிறதுக்கு மானம் கெட்டு போய் இருக்கணுமா? அப்படி எதனா குவாலிஃபிகேஷன் இல்லை? அப்படி இருக்குங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சிங்கிளாக இருக்கவங்க வந்து ஒரு பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிறாங்க. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டான வேலையை செய்ய முடியல, கரெக்டான படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது. அங்கே போனாக்க ஏதாச்சும் ஒரு பொண்ணு, அப்படியும் வேலை கிடைச்சிச்சுன்னா அங்கே ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுனா அவங்க மனசு வந்து அங்கே 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 அலப்பாயுது. அது அந்த தொழிலில் வந்து கரெக்டான மைண்ட் இது பண்ண முடியல. பஸ்ஸில் போகும்போது ஒரு பொண்ணு பார்க்கறது, அந்த பொண்ணு வந்து நாளைக்கு இன்னொருத்தவங்க கூட உட்காந்துட்டு வரும் சீட்டில், அது கமிட்டடுன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சவன் நெஞ்சு விலை வந்துடும். இந்த மாதிரி அதாவது சிங்கிளாக இருக்க ஆண்கள் வந்து ஒரு மனித ரீதியாகவும் இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதார ரீதியாகவும் இருந்தாலும் சரி, நிறைய இடத்துல வந்து சிங்கிள் பசங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் பசங்க தான், சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு ஜாலியாக சுற்றுறானுங்களே. நீங்கள் என்ன இப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நானுமே சிங்கிள் தான், நானுமே இப்போ ஜாலியாக உட்காந்துருக்கேன் உங்க முன்னாடி. அப்புறம் நான் மட்டும் எப்படி இருந்தேன்? எப்படி நான் சிங்கிளாக இருக்கிறதுனால நான் மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன் நான் சொன்னேன் உங்ககிட்ட? சிங்கிளா இருக்கிறது எவ்வளவு ஜாலியான விஷயம் தெரியுமா? கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, நமக்கு வந்து கடுப்பு கிடையாது, நச்சரிக்க மாட்டாங்க, ஜாலியா இருக்கலாம், எவ கூட வேணா போகலாம், எங்க வேணா போகலாம், என்ன வேணா பண்ணலாம், நம்மள ஒருத்தரும் க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க. கமிட் ஆனா கடுப்பாயே சாவணும். இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியல. வாட் ஐ அம் சேயிங் இஸ் சிங்கிள் இஸ் தி பெஸ்ட் திங். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே, எங்க வேணா போலாம். ஆமா, எங்க வேணா போலாம், யார் கூட வேணா போலாம், யார் கூட வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஊர் சுத்துறது, சாப்பிட போறது. இல்ல, நீங்க சொன்னது வந்து தவறான வார்த்தை. என்ன தவறான வார்த்தை? இது தப்பான வார்த்தை. யார் கூட வேணா போலாம் நீங்க எப்படிங்க சொல்லலாம்? அது நான் சொன்னது யார் கூட மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. அது நீங்க சொல்ற விதத்துல சொல்லி இருக்கணும். அது நீங்க வந்து யார் கூட வேணா போலாம், எங்க வேணா போலாம்னா இதுக்கு அர்த்தம் என்ன? தமிழ்நாடு கலாச்சாரம் கெட்டு போதுங்க, சீர்கேடு இதெல்லாம். தமிழ்நாடு கலாச்சாரம் வந்து நான் இந்த ஒரு வார்த்தை சொன்னதா கேட்டு போயிட்டு? ஆமா, இது வந்து தவறான வார்த்தை. சோ தமிழ்நாட்டுல வேற எந்த சீர்கேடுமே இல்லையா? இங்க பாருங்க, நீங்க உங்க மேல உள்ள குற்றத்தை சொன்னாக்கா அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. மத்தது வந்து நான் ஒரு வாதத்தை கொண்டு போறா நீங்க திசை திருப்ப கூடாது. என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா என் மேல குற்றம் சொல்ற நீங்க அதை கரெக்டா பண்ணிருக்கணும். அப்பதான் நீங்க என் மேல நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு 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 காமெடிக்கு பண்றது, ஆனா உண்மையாவே நான் டீசன்டா இருக்கேன். என்ன டீசன்டா இருக்கீங்க?